கோவை இடையர்பாளையம் பகுதியில் மாவோயிஸ்ட் ஆதரவாளரான பல் மருத்துவரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, எப்படி இந்த மருத்துவர் கைதானார், இதுவரைக்கும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? கோவை இடையர்பாளையம் மற்றும் சுங்கம் உக்கடம் ஆகிய பகுதிகளில் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் கேரள மாநில நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இடையர்பாளையம் பகுதியில் பல் மருத்துவமனை வைத்து பல் மருத்துவர் தினேஷ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்திருக்கக்கூடிய கேரள மாநில நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் அவரை கேரளா அழைத்து சென்றிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தின் சமீபத்தில் சித்திரப்பள்ளி ராஜன் என்ற ஒரு மாவோயிஸ்ட் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். சித்திரப்பள்ளி ராஜனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அவர் ஆதரவாளர்களின் இல்லங்களில் போலீசாரான சோதனையை நடத்தி வருகின்றனர். அதனுடைய ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் மொத்தம் கோவையில் 5 தனிப்படையினர், கேரள மாநிலத்திலிருந்து 5 தனிப்படையினர் கோவையில் முகாம் விட்டிருக்கிறார்கள். இவர்களில் 5 தனிப்படையினர் 3 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உக்கடம், இடையர்பாளையம், சுங்கம் ஆகிய பகுதிகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது தினேஷ் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் உக்கடம் பகுதியில் பார்த்திபன் என்பவரது வீட்டிலும், அதே போன்று சுங்கம் பகுதியில் ராஜேஷ் என்பவரது வீட்டிலும் தற்போது தொடர்ச்சியாக சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். கோவை இடையர்பாளையம் பகுதியில் தற்போது பல் மருத்துவர் கைதாக இருக்கிறார். மாவோயிஸ்ட் ஆதரவாளர் என்ற பெயரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தர கேட்டோம்.